உங்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணனும்னு ஆசையா இருக்கா? ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியலையா? கவலை விடுங்க, ஒரே ஒரு கால் பண்ணுங்க போதும். நம்ம ஸ்கை காமோடிட்டிஸ் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தெளிவா புரிய வச்சு நம்மளே சொந்தமா ட்ரேடிங் பண்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுறாங்க. கமோடிட்டிஸ் ட்ரேடிங் அப்படினாலே நம்ம ஸ்கை காமோடிட்டிஸ்ல தான். ஃபார் மோர் டீடைல்ஸ் www.skycommodities.com. இன்வெஸ்டிங் இன் கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் ரிஸ்க் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங். தி சேம் இஸ் அவேலபிள் ஆன் அவர் வெப்சைட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பஃப் டியூட்டோரியல். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் செலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்போட செலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலெக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த செலெக்ஷன் ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம செலெக்ஷனை பற்றி பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து செலெக்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து லேசர் டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பென் டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இன்கேஸ் ஃபோட்டோஷாப் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் டீச் பண்ண போகிற இந்த செலெக்ஷனை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் செலெக்ஷன். செலக்ட் மெனுவில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியூவான ஒரு செலெக்ஷன் அண்ட் ரொம்ப ஃபாஸ்டான ஒரு செலெக்ஷன் அப்படின்னு சொன்னேன். எதனால அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் சப்ஜெக்ட் செலெக்ஷன் அப்படின்றது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு இமேஜை நீங்கள் பார்க்கும்போது ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபோர் கிரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷனில் நான் டிஃப்ரெண்ட் இமேஜஸில் உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நான் சூஸ் பண்ணியிருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் இமேஜ். இந்த இமேஜில் வந்து ஒரு க்ளீனான பேக்ரவுண்ட் இருக்குது அண்ட் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்ததாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கர்டன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அந்த இடத்துல. அண்ட் இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர். ஸோ இப்போ நான் வந்துட்டு செலக்ட் மெனுவில் சப்ஜெக்ட் அப்படின்றத எனேபிள் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கும். இப்போ அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும். இதுக்கு வந்து செட்டிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ உங்களோட சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்கள் சிஸ்டம், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அண்ட் நீங்கள் எந்த மாதிரி இமேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி இந்த செலெக்ஷனோட டைம் டிலே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிக்சரோட டீட்டெயிலிங்கை பொறுத்து இந்த செலெக்ஷனில் வந்து டிலே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கு வந்து இந்த செலெக்ஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து குவிக் செலெக்ஷன் எடுக்கலை, பென் டூல் யூஸ் பண்ணலை, டேரெக்டாக என்னோடய சப்ஜெக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த இமேஜ் ஆர் இந்த கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதோட எட்ஜஸ்ல நான் கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஷார்பன் செலெக்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ சில இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் லேசர் டூல் ஆர் பென் டூல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலிங் லெவல் எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஓரளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக அந்த ஹேரோட ஸ்ப்ரெட்ஸ்லாம் எனக்கு இல்லை. அண்ட் இதே மாதிரி நான் வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட் பார்க்குறேன். அண்ட் என்ன ரீசன்னால் இந்த இடத்துலலாம் எனக்கு வந்து அந்த செலெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. அண்ட் என்ன ரீசன்னால இந்த இடத்துல செலெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஃபோர் கிரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் இருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த கான்ட்ராஸ்ட் எட்ஜஸ் பிக்சலாக இருக்கலாம், அதாவது கலர் பிக்சலாக இருக்கணும், அது நல்ல ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து சப்ஜெக்ட் வந்து அக்யூரேட்டாக செலக்ட் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்கிற இந்த பிக்சல்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் இதே நீங்கள் இந்த நெக்கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளெண்டிங்காக இருக்குது. ஸோ ஷார்ப்னஸ் இல்லாதனால பிக்சல் செலக்ட் பண்ணுறதுல சில டைமிங் இஷ்யூஸ் இருக்குது, அதாவது செலக்ட் பண்ணுற அந்த அக்யூரஸியில் வந்து நிறைய இஷ்யூஸ் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வேறு எந்த பர்பஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ வேறு ஒரு இமேஜில் ஒரு சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சின்ன கோல்டு ரிங் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ளரியாக இருக்குது அண்ட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ப்பனாக இருக்குது. ஸோ இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் செலெக்ஷன். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எட்ஜஸ்ல நல்லா ஷார்ப்பாக வரும், பட் இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ளரிங் இருக்கிறனால எனக்கு அந்த டைம் டிலே, அந்த இமேஜை கால்குலேட் பண்ணுற அந்த டிலே வந்து இந்த இடத்துல எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம்,
இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல கலர் வந்து பிளெண்ட் ஆகுது, அந்த ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் அந்த கான்ட்ராஸ்ட் இல்லைன்றதுனால இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் டேக்கிங். அண்ட் இந்த எட்ஜஸ் எல்லாம் பர்ஃபெக்ட். அண்ட் இந்த இடம்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஒரு இமேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த அளவுக்கு நீங்கள் இமேஜை ஷார்ப்பாக வச்சுருக்கீங்களோ, ஷார்ப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளால் வந்து இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளெண்டடில் இருக்கிற ஒரு இமேஜை யூஸ் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிளெண்டட் அப்படின்றத நான் எதை மீன் பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல ஒரு கேரக்டர் இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஹெட் எல்லாம் பிளெண்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கான்ட்ராஸ்டிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் அப்படின்றது நிறைய டிஸ்டர்ப்டு பேக்ரவுண்டில் இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சப்ஜெக்ட் செலெக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இட் இஸ் டேக்கிங் சம் டைம். எஸ் இட் இஸ் டன். ஸோ இப்போ நம்ம அந்த செலெக்ஷன் ஆக்டிவ் ஆகும். செலெக்ஷன் என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு நீட்டான செலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ஹேரில். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டும் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த காரோட சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சிமிலராக இருக்கிறனால இட் இஸ் டேக்கிங் கான்ட்ராஸ்ட். அண்ட் இந்த இடமும் நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கிறனால இந்த எட்ஜஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகுது. அகெயின் இட் இஸ் கம்மிங் பேக் டு ஹியர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் அண்ட் இந்த பேக்ரவுண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கலர் பிளெண்டிங் நிறைய இருக்குது. ஸோ இங்கே ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம் என்ன மாதிரியான செலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திங்க் செலெக்ஷன் கம்ப்ளீட்டட். ஓகே, செலெக்ஷன் டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் வந்து நீட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் அந்த இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் செலெக்ஷன் டூல் வந்து எங்கே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோர் கிரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் எப்போ ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கோட உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த டூலை நீங்கள் பர்ஃபெக்டாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜஸ்க்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக இருக்குது, அதாவது ட்ரீ அண்ட் ஸ்கையோடது இருக்குது. நிறைய டீடைலிங்ஸ் இந்த இடத்துல, நிறைய கேப்ஸ் அண்ட் டீடைலிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த டூல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது க்ளீன்லி வந்து பிக்சர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்கோடு தான் இருக்குது, பட் வருமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இஷ்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் டீடைல். ஸோ டூ மச் ஆஃப் டீடைல் இருக்கும்போது இந்த டூல் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது ஓரளவுக்கு பெரிய ஷேப்பாக இருந்ததுன்னா சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகும். அண்ட் இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பார்க்கும்போது சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிறது அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங். என்னென்னா நிறைய டீடைலிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய டீடைலிங்ஸ் இருக்குன்றதுனால இந்த இடத்துல எனக்கு செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ண பார்க்க போகிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற லீஃப் அண்ட் ரெண்டு ஃப்ளவர்ஸ் அண்ட் மூணு ஃப்ளவர் நான் வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் வந்து க்ரீனாகவும் ஃபோர் கிரவுண்ட் வந்து இந்த பர்பிள் கலர்லையும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு அண்ட் இந்த ஃப்ளவர் வந்து செலக்ட் ஆகலை. ஸோ ரீசன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜூம் பண்ணி நம்ம அந்த இமேஜோட டீடைலிங்ஸ் பார்க்கும்போது இதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பனாக இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளவரே வந்து நல்ல ஷார்ப் அண்ட் கேப்சர்டாக இருக்குது. பட் இந்த ஃப்ளவர் வந்து பாருங்கள் லைட்டாக பிளர்ரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது பிளர் ஆகிறதுனால இதில் இருக்கிற இந்த ஷார்ப்னஸும் இதில் இருக்கிற ஷார்ப்னஸும் வேரியண்ட்டாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் அப்படின்றது ஃப்ரண்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கேப்சர் பண்ணும். ஸோ அந்த ரீசன்னால தான் எனக்கு இந்த இமேஜ் மட்டும் அக்யூரேட்டாக செலக்ட் ஆயிருக்கு அண்ட் இந்த இமேஜ் வந்து எனக்கு அக்யூரேட்டாக செலக்ட் ஆகலை. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் செலெக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் டேக் லேசர் டூல் எடுத்துகிட்டு சப்ராக்ட் செலெக்ஷனில் இதை வந்து சப்ராக்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு சில போர்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் நீங்கள் ஆட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன போர்ஷன்ஸ் தேவைப்படுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் எனக்கு தேவை. ஸோ இது மட்டும் ஐ கேன் ஆட். ஸோ ஐ திங்க் நான் இதை வந்து சப்ராக்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து சப்ராக்ட். ஓகே, ஸோ அண்ட் இங்கே இருக்கிற இந்த போர்ஷன்ஸை வந்து கொஞ்சம் சப்ராக்ட். ஸோ நீங்கள் இதே மாதிரி பாலிகன் லேசர் டூலும் யூஸ் பண்ணலாம். டன். ஸோ இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் செலெக்ஷன்னா என்ன அப்படின்றதுல கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஈஸி செலெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அட் தி சேம் டைம் ஒரு அக்யூரேட்டான செலெக்ஷனுக்கு வந்து கரெக்டான இமேஜ் இருந்தால் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செலெக்ஷனை வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் இமேஜஸ்
யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செலெக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த செலெக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ட் அதோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பஃப் டுட்டோரியல்.